ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாடுக்கு சீசன் 4 ஒரு கன் புதுசாக வந்திருக்கு. இன்னும் ஏகப்பட்ட விஷயம் பார்க்க போகிறோம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏயூஜிக்கு கன் வருது, இன்னும் வரவே இல்லை ஒரு கன்னு, அந்த கன்னுக்கு ஒரு ஸ்கின் வரப்போகுது. அதுதான் இருக்கிறதுல பெரிய குதாக இருக்க போகுது. அதேமாதிரி நிறையா கன்னுக்கெல்லாம் ஸ்கின் வருது, புது புது தீம் பாக்ஸ் லெஜெண்ட்ரியா என்னன்னு தெரியல, ஆனால் கன் ஸ்கின்ஸ் நிறையா வந்துருக்கு. கன் ஸ்கின்ஸ் தீம் பாக்ஸ் ஆகுனாலும் டபுள் ரேட் ஆஃப் ஃபேர்லாம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். பார்ப்போம் கைஸ், கன் ஸ்கின் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான சில அப்டேட்லாம் வருது. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எல்லா பற்றியும் பார்க்க போகிறோம். அப்டேட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிவிட்டு வந்து வீடியோ பாருங்க கைஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகாமல் கீழே வந்து உங்கள் கருத்தை வந்து பதிவு செய்யுங்க. எப்படி இருக்குது வீடியோ, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா எங்கள் கிட்டே என்னென்ன குறை இருக்கோ நாங்கள் அதை மாற்றி தான் போகிறோம். எதை நாங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டோம். முடிஞ்சாலும் வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல்லைக்கான் கிளிக் பண்ணாதவங்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், அப்டேட்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லினேன். இன்றைக்கி காலையில் ரூட் ட்ராப்பில் நான் லைவ் போடணும்னு நிறையா பேர் வெயிட் பண்ணிருந்துருப்பீங்க. லைவ் போடமில்ல என்ன மன்னிச்சுக்கோங்க. சேர்ந்தேன் பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம அப்டேட்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சீசனில் டெசர்ட்டிகள் கொடுத்தாங்க. செகண்ட் சீசனில் அதுமாதிரி G18 மூணாவது சீசனில் ஃபேமஸ் கொடுத்தாங்க கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் எடுக்கு. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு ரீச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து P90 கன் ஸ்கின் தர போகிறாங்க. என்கிட்ட இதுவரை P90 கன் ஸ்கின் கிடையாது. இந்த கன் ஸ்கின் வந்தால் பொக்கிஷமாக நம்ம வச்சுக்க வேண்டிய தான். இத்தனை தடவை கொடுத்தா தான் நார்மலாக கொடுத்தாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கோல்டில் அந்த கீழே வந்து அந்த கீழே வந்து புளி முதுகில் வந்து கீறி இருக்க மாதிரி இருக்கும்ல, அதேமாரி ஏதோ ஒரு எஃபெக்ட் போட்டு கொடுத்துருக்கானோ. சரி, நல்லா தாங்க இருக்குது. வாங்க அடுத்த அப்டேட்டுக்கு போவோம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போன வீடியோலேயே பார்த்துருப்போம், ஒரு M4A1 ஒரு ஸ்கின் வந்திருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஒரு ஸ்கின் வந்திருக்கு, அதுவும் நோவான்னு தான் போட்டுருது. நோவானா என்னன்னு தெரியல. இதனால் சொல்கிற கிறிஸ்மஸ் வர தான் நோவா வின்டர் சீசன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமஸ் ஸ்கின் வரப்போது, இது பார்த்தீங்கன்னா கிராஃபிட்டி M4A1 மாதிரி தான் இருக்குது. சாரி, ஃபேமஸ் இல்லை, M4A1 கிராஃபிட்டி M4A1 மாதிரி தான் இருக்குது. தீம் பாக்ஸ் ஆகுதுனாலும் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கன் ஸ்கின் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் ஃப்ரீயாக தான் இந்த கன் ஸ்கின்னு கொடுக்கறது இல்லை. மற்ற சர்வருக்கு எல்லாமே ஃப்ரீயாக நிறைய விஷயம் தான் இருக்காங்க, நம்ம சர்வர் தான் ரொம்ப ஏமாற்றிக்கிட்டு இருக்கானுவோ. காய்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த கன் தரப்போகிறாங்கன்னா தாம்சன் ஃபஸ்ட்டு என்ட்ரியில் வந்து ஏயூஜின்னு சொல்லியிருப்பேன். ஏயூஜி, சாரி, தாம்சன் நேம் தெரியாமல் தான் ஏயூஜின்ட்டேன். இந்த தடவை தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளுக்கு வந்து தாம்சன் ஸ்கின் தராங்க. தாம்சன் ஸ்கின் இந்த லெஜெண்ட்ரி இருந்தால் சூப்பராக இருக்கும். அது வந்து அது வெப்பன் ராயலில் வந்தால் வேறு லெவலாகவே இருக்குன்னு சொல்லலாம். எதில் வருது இதுவரை நம்மளுக்கு எதுவும் அந்தளவுக்கு எதுவும் தெரியல. ஆனால் இந்த கன் ஸ்கின் வரப்போகுது அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து மேக்ஸில் வருதா இல்லை நார்மல் ஃப்ரீ ஃபயரில் வரப்போதான்னு தெரியல. ஆனால் எதில் வந்தாலும் மேக்ஸ்லேயே வந்தாலும் நம்ம போய்ட்டு மேக்ஸில் விளையாண்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் வரவே இல்லை ஒரு கன்று வெக்டார்னு, அந்த கன்னுக்கு ஒரு ஸ்கின் ரெடி பண்ணி போட்டிருக்கானோ. இதெல்லாம் எங்கே வரப்போகுதுன்னு தெரில. ஆனால் இதெல்லாமே அட்வான்ஸ் சர்வரில் வந்துக்கிட்டு இருக்கு. அட்வான்ஸ் சர்வர் நம்மளுக்கு வந்து மேக்ஸில் வரப்போதா இல்லை நார்மல் ஃப்ரீ ஃபயரில் வரப்போதான்னு தெரியல. பார்ப்போம் எதில் வருது, பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சாலும் நார்மல் ஃப்ரீ ஃபயரில் தான் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. சரி, பார்ப்போம் நம்மளுக்கு எது எதில் வருது, எது எதில் எப்படி எப்படி வரும்னு யாருக்கு தெரியும். டக்குன்னு எதையாக மாற்றி விட்டுருவானோ. சரி காய்ச்சி, நம்ம அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தோசை சட்டிக்கு எத்தனை ஸ்கின்னு தான் தருவானுன்னு எனக்கு தான் தெரியல. இவனோ பாட்டாக ஸ்கின்னை தள்ளிக்கிட்டே இருக்கானோ தோசை சட்டிக்கு. ஆனால் வந்து பரவாயில்ல, ஆனால் பேனுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஸ்கின் வரணும். ஏன்னா வந்து முன்னாடி கொக்கும்பர் ஸ்பின் கொடுத்துருந்தாங்க, அது பார்த்திங்கன்னா நம்ம லாபிக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு அதேமாரி எதாவது எஃபெக்ட் கொடுத்தாங்கன்னா நிறையா பேர் எடுப்பாங்க. எனக்கு இதெல்லாம் ஆசை, யார் யாருக்கு இந்த பேன் ஸ்கின் இந்த கன் ஸ்கின்லாம் வாங்கணும்னு ஆசை இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கன் ஸ்கின்னுக்கு ட்ரை பண்ணுறது எவ்வளவோ பெட்டர். ஆனால் இந்த பேனு அண்ட் வந்து பராங்கு அந்த கத்தி கட்டானா அதுக்கெலாம் ஸ்பின் பண்ணுறது வேஸ்ட்டு தான். வேஸ்ட்டாக அதுக்கெலாம் இது பண்ணாமல் கன் ஸ்கின்னுக்கு மட்டும் பாருங்கள். கன் ஸ்கின் எடுத்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரோ பிளேயர்னு நினைப்பணும், அப்போ தான் நம்மளுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே கைஸ், நம்மளுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஒரு டைம் ட்ராவலர், டைம் டனல், டைம் ட்ராவலர் எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் உண்மையாக ஒருத்தான ஒரு காஸ்ட்யூமா இல்லை கேரக்டரானு இதுவரையும் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா வந்து அடுத்த இன்குபேட்டர்னு நிறையா பேர் சொல்லிருக்காங்க, இன்குபேட்டருக்கும் ஒரு வீடியோ வரும். ஆனால் வந்து இது எதே மாதிரி இதுனே தெரியல. ஏன்னா இன்குபேட்டர் காஸ்ட்யூம்ஸ் எதுவுமே அவன் போடல, நார்மல் காஸ்ட்யூம் தான் போட்டிருக்கான். எதே மாதிரி இதே மாதிரி கொடுக்குறானுன்னு தெரியல. ஆனால் வந்து ஒரு காஸ்ட்யூமா இல்லை வந்து கேரக்டரானு இதுவரையும் நம்மளுக்கு எதுவுமே அப்டேட் ஆகலை. ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்மளை வந்து இது கேரக்டராக இருந்துச்சு, இந்த பவராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கு. நம்மளை வந்து எனிமி சுடும் போது நம்மளும் டைம் டனல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு திரும்பி அவன் மேலே எய் விட்டால் சூப்பராக தான் இருக்கும். கேரக்டராக கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும், காஸ்ட்யூமாக கொடுத்தா அதிக டைமண்ட்ஸ் கிட்டத்தட்ட பிடுங்குவானுவோம். சரி பார்ப்போம் எதில் கொடுத்தாலும் கொஞ்சம் டைமண்ட்ஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒருத்தாக தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த கேரக்டராக இருந்தாலும் காஸ்ட்யூமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காஸ்ட்யூம்
ஆனால் என்ன சொல்கிறது, ஆனால் எல்லாத்துலேயும் என்ன போட்டிருக்காங்கன்னா இன்குபேட்டரில் வருதுன்னு தான் சொல்லிருக்காங்க. இன்குபேட்டரில் இந்த காஸ்ட்யூமில் ஒரு வீடியோ மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க நிறையா பேர். நம்மளாம் அப்படியே சொல்லுவோம் நம்ம, ஆனால் எதில் வருதுன்னு தெரில. இன்னும் ஒரு அதாவது இன்னும் 3 டேஸில் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு, 3 டேஸ் தெரிஞ்சதுக்கு அடுத்து நாங்கள் என்னன்னு சொல்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மேக்ஸில் ஒரு ட்ரைலர் வந்திருக்கு. உண்மையாக ஒருத்தான கேம் பிளே மாதிரி தான் தெரியுது. கேம் பிளேன்னு சொல்கிறதும் ஒருத்தான ட்ரைலர் மாதிரி தான் தெரியுது. எனக்கு உண்மையாக நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து அந்த கன் சுடுறதும் அந்த எஃபெக்ட், அந்த கிரெனேட் போடுற எஃபெக்ட், அந்த வந்து க்ளோவால் போடும்போது நம்ம நிலத்துலேருந்து ஐஸ் கட்டி வர மாதிரி நல்லா தான் இருக்குது அந்த கேம் சவுண்ட். அண்ட் வந்து கடைசி சேவ் சோனோட இது எல்லாமே ஓரளவு ஒர்க் மாதிரி தான் தெரியுது. அண்ட் வந்து சண்டை போடுறது எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. பார்ப்போங்க, இது நம்ம நானும் நார்மல் ஃபோன் தான் யூஸ் பண்ணேன், என்னாலே மேக்ஸ் விளையாட முடியுமான்னு தெரியல. பார்ப்போம் யார் யார் விளையாடணுன்னு பாருங்கள். யார் யார் வந்து நார்மல் இந்த ஃப்ரீ ஃபயர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து மேக்ஸ் போனால் நான் மேக்ஸ் மாறிடுவேன்னு சொல்லுவாங்களே, அவங்க யார் யார் மாறிடுங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் பழைய ஃப்ரீ ஃபயரே விளையாடுவேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பழைய ஃப்ரீ ஃபயர் தான் சப்போர்ட் பண்ணுவேன். மேக்ஸ்லாம் புதுசாக வந்ததுக்கு போகக்கூடாது என்றைக்குமே. என்றைக்குமே பழசை மறந்துட்டு புதுசுக்கு போனால் நம்ம திரும்பி நூ மாதிரி ஆகிடுவோம். இதில் தான் காஸ்ட்யூம்லாம் நல்லா வாங்கி வச்சுருக்கோம், இதிலே இருப்போம். அதான் எனக்கு நல்லது. காய்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பை, சி யூ.